naan enna thalaipil pesa vendumendru neengal ippodu nenikkireergal abingiradha solalam. We will organize that title on spot, we can walk out. So neenga pesuradha naan pesinappo konja sariya irukla. Namoorla idhu or prachana irukku, yaar initiate pandradhu? தேர் இழுக்க ஆளே வராது, கூட்டம் வந்துச்சுன்னா தேரே சாஞ்சிரும். மாணவர்கள் பாலிடிக்ஸ்ல இறங்குறது பத்தி, மாணவர்கள் அரசியல் இறங்குவது, வேற 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 குயிக், மாணவர்கள் அரசியல் இறங்குவது. அப்புறம் சார் உங்க காலேஜ் லைஃப் பத்தி. என்னுடைய காலேஜ் லைஃப், என்னுடைய தெருவெல்லாம் தேவதைகள் புத்தகத்தை படிச்சுட்டு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய நண்பர்களுக்காக நான் எழுதி கொடுத்தது. காலேஜ் லைஃப், காலேஜ் லைஃப் யார் அது? எங்க இருக்கீங்க? ஓகே, வேற கல்லூரி வாழ்க்கை, என்னுடைய கல்லூரி வாழ்க்கை, மாணவர்கள் அரசியல், வேற வேற ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருக்க நீங்க? எழுந்து நின்று உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. எழுதா உங்க பேரு? ஃப்ரெண்ட்ஷிப். உங்க பேரு? பேரு 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 உங்க பேருமா? சத்யா. சத்யா, ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்னா பசங்களுக்கும் பசங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பா, பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு? நம்ம கல்லூரி வாழ்க்கை, அரசியலில் இளைஞர்கள் மட்டும்தானே? தமிழ் ஈழம். இன்றைய மாணவர்கள் இந்தியாவில் படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள், ஏன்? இந்திய மாணவர்கள், அது ரொம்ப தப்பான கருத்து. இன்றைக்கு மட்டும் இல்ல, எல்லா காலகட்டத்திலுமே வெளிநாட்டில் வேலை பார்த்தோம். கொஞ்சம் சந்தோஷப்படலாம், முன்னெல்லாம் படிக்காம வேலை பார்த்தோம், இப்ப படிச்சுட்டு வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். வருங்கால இளைய சமுதாயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? வருங்கால இளைய சமுதாயம் இப்போது இருப்பதை போலவே இருந்தால் போதுமானது. எனக்கு இப்ப யார் மேலும் குற்றச்சாட்டு? வருங்கால இளைஞர் சமுதாயம், ஓகே, லெட் அஸ் கிளப் டுகெதர். வருங்கால இளைஞர் சமூகம் எப்படி இருக்க வேண்டும்? அரசியலில் கல்லூரி மாணவர்கள் அல்லது இளைஞர்கள், ஆண் பெண் நட்பு, தமிழ் ஈழம், அதற்கு பிறகு என்னுடைய கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய பேர் கல்லூரி வாழ்க்கை சார்ந்த ஒரு பயணம், வெளிநாட்டில் இந்தியர்கள் சென்று வேலை பார்த்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து. I would like to talk in the first stage on pen natpu. அதற்கான மிக முக்கியமான காரணமும் இருக்கிறது. இந்திய சூழலில் ஆண் பெண் நட்பு என்பது எப்படி பார்க்கப்படுகிறது, எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் ஆண் பெண் நட்பை ஆண்களும் பெண்களும் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற இன்னொரு கேள்வி இருக்கிறது. உலகம் முழுவதும் ஆணும் பெண்ணும் அறிவு ரீதியாக கலந்து பழகுகிற சமூகங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றன. முதல் எக்ஸாம்பிள் அப்படின்னா யூத குலம். எங்கெல்லாம் ஆண் தன்னுடைய அறிவையும் பெண் தன்னுடைய அறிவையும் இரண்டர சமூக நீரோட்டத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்தார்களோ அந்த சமூகங்கள் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் சமூக தன்னிறைவையும் பெற்றிருக்கின்றன என்பதுதான் வரலாறு. அந்த நல்ல எண்ணத்தோடும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அறிவு விருத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கோ எஜுகேஷன் கல்லூரிகள் தமிழகத்தில் உட்பட இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டன. ஒரு பெண்ணை அறிவாக பார்க்கிற மனோநிலை ஆணுக்கும், ஒரு ஆணை அறிவு ரீதியாக அணுகுகிற மனோநிலை பெண்ணுக்கும் உருவாக வேண்டும் என்பதுதான் கோ எஜுகேஷன் கல்வி கூடங்களுடைய நோக்கம். வெறும் வசீகர ரீதியாக ஆண் பெண் நட்பை பார்க்க கூடாது, அதை தாண்டிய அறிவு பகிர்ந்து நடக்கணும். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நாம எவ்வளவு பேர் ஆண் பெண் நட்பிலே வசீகரத்தை தாண்டிய அறிவு சார்ந்து பழகுகிறோம் என்ற மில்லியன் டாலர் கேள்வியை உங்க முன்னால நீங்களே வச்சுக்கலாம். இஸ் இட் ஹேப்பனிங் இன் இந்தியா? இது நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரு பெண்ணை வசீகரத்தை தாண்டி பழகக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சியோடு அறிவு சார்ந்து பழகுகிறோமா? நாம எக்கனாமிக்ஸ் புக்ஸ் கடன் கேட்டாலுமே அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்காக தானே கேட்கிறோம். இதுவல்ல அதனுடைய நோக்கம். ஒட்டுமொத்த இந்திய தேசம், உலக நாடுகள் உங்களை பார்த்து அஞ்சுவதற்கான மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஜிடிபி கிடையாது, உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கிடையாது, உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடையாது, மாபெரும் அறிவு விருத்தி. உலகத்தின் மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் ஒரு தேசத்தில் இருக்குன்னா அது இந்தியாவில் மட்டும்தான். 48 கோடி இளைஞர்கள், இட்ஸ் தி பிகெஸ்ட் ஃபோர்ஸ். பிரிக் ரிப்போர்ட்ல இன்னும் சில வருடங்களில் வல்லரசாகும் தகுதியோடு வளர்வதற்கான வாய்ப்பு சீனாவை விட இந்தியாவிற்கு அதிகமாக இருக்கிறது என்று ஆணித்தரமாக அந்த கருத்து முன்வைக்கப்படுவதற்கான காரணம் நீங்கள். உலகத்தின் மிகப்பெரிய பொறியியலாளர் கூட்டத்தை இந்தியாவில் வைத்திருக்கக்கூடிய நாம தான் உலகத்தினுடைய வல்லரசாக முடியும் என்று உலக நாடுகள் சொல்லுது.
உலக நாடுகள் என்ன சொல்றது எப்போதுமே துணிந்து சொல்லுவேன், இனி எல்லாம் இந்தியா வல்லரசாக வேண்டியதில்லை. உலகத்தின் அதிக அறிவை தேக்கி வைத்திருக்கிற, இளைஞர்களை தேக்கி வைத்திருக்கிற இந்தியா தான் இப்போதும் வல்லரசு, எப்போதும் வல்லரசு. We are the rulers of the world. முதலில் அந்த எண்ணமும் அந்த ஆட்டிடியூடும் நமக்கு வேணும். வெறும் கொத்தடிமைகளாக கூலிக்கும் மாரடிக்கும் கூட்டமாக கல்வி கூடங்களிலிருந்து வெளியே போகக்கூடியவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிற உலக சந்தையின் உள்ளடி அரசியலை புரிந்து கொள்ளாமல் தான் நாம் எல்லாருமே இளைஞர் கூட்டம் இளைஞர் கூட்டம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னமும் பழைய பஞ்சாங்க மரபிலிருந்து வெளியே மாறி ஒரு பெண்ணை அறிவு ரீதியாக அணுகுகிற மனோநிலை இன்னமும் நம்முடைய இளைஞர்களுக்கு வாய்த்துவிட என்பது வருத்தம் தான். கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த என் அம்மாவை பார்த்து நான் பழகி போன காரணத்தினால் பெண் என்பவள் எனக்கு கீழே, அவளை அறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்ள நான் தயாரில்லை என்கிற மனசுதான் எல்லாருக்கும் இருக்கிறது. இட் இஸ் நாட் ஈஸி ஜோக் டு அக்செப்ட் அ விமன் ஆஸ் அ நாலேஜபிள் பர்சன். அதற்கு காரணமும் உண்டு. ஒட்டுமொத்த கோ எஜுகேஷனுடைய நோக்கம் என்பது ஆணை பெண் புரிதலும், பெண்ணை ஆண் புரிதலும் சமூக நீரோட்டத்தில், குடும்ப நிறுவனங்களில், கல்வி கூடங்களில், தொழிற்சாலைகளில், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் இயந்து பழகுவதற்கான சூழலை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான். நாளைக்கு நீங்கள் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்துதான் பணியிடங்களில் வேலை பார்க்க போகிறீர்கள், ஆணும் பெண்ணுமாக சேர்ந்துதான் குடும்ப வாழ்க்கையை தொடங்க போகிறீர்கள், ஆணும் பெண்ணுமாக சேர்ந்துதான் சமூக நீரோட்டத்தில் கலக்கப் போகிறீர்கள். அதற்கான முதல் அறிவு ஆயத்தமாக கல்லூரியினுடைய கோ எஜுகேஷன் இருக்கணுங்கிறதான் ஐடியா. ஆனா அது நடக்குதா? ஒரு பெண்ணிடம் என்னுடைய அறிவை காட்டுகிறேன் என்ற தோரணையில் வேண்டுமானால் நம்ம இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் ட்ரிபிளியும் காமர்ஸும் எக்கனாமிக்ஸும் பேசுறோம். அவளிடம் எனக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்கிற அளவுக்கு வசீகர அளவிலிருந்து நம்மால் வெளியே வரவே முடியவில்லை. அதே போல் ஒரு ஆணை தொடர்ந்து முரடனாக பார்க்கிற ஒரு பழைய மனோநிலை பெண்களுக்கு இருக்கிறது. ஆம்பள பசங்களாம் காட்டானுங்க. ஆணை பெண் புரிந்து கொள்ளுதல் என்பதும், பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதல் என்பதும் அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தையும் குணாதிசயங்களையும் புரிந்து கொள்வது அல்ல. ஆணை பெண் புரிந்து கொள்ளுதலும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதலும் அறிவு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நடக்க வேண்டும் என்பதுதான் இப்படியான கல்வி கூடங்களுடைய நோக்கம். ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய தேசத்துடைய வளர்ச்சி என்பது கடந்த பல ஆண்டுகளாக ஆணினுடைய அறிவை சபையில் முன்வைத்த காரணத்தால் மட்டுமே நினைத்திருக்கிறது. பின்னாலிருந்து மட்டுமே பெண்கள் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் சபைக்கு முன்னே வந்து தங்கள் அறிவை ஆணோடு சேர்த்து முன்வைக்கிற போது இரட்டை ஆற்றலோடு இந்த குதிரை பயணிக்கும் என்ற நம்பிக்கையில் தான் கல்வி கூடங்கள் இவ்வளவு பெரிய பஞ்சை நெருப்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே பாடம் நடத்துதான். அப்பப்போ சால்வ் ஆகலையே. கல்வி கூடங்களை மட்டும் குறை சொல்லி என்ன பண்ணுவதற்கு? குறுக்க கயிறு கற்ற கல்லூரிகளில் தொடங்கி நிறைய கல்லூரிகளை எனக்கும் தெரியும். ஆனால் இஸ் இட் ஹேப்பனிங்? நாலேஜ் ஷேரிங் என்பது நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதா? பசங்கள்லாம் குறுகுறுன்னு பார்ப்பாங்க. ஆண்களை பற்றி அதிக அளவுக்கான பெண்களின் மதிப்பீடு இதுதான். அந்த பிள்ளை செத்த நேரம் பேசினா செட் ஆயிருமா பிள்ளை? பெண்களை குறித்து பெண்களுடைய ஆணனுடைய மனோநிலை. ஆனா சமகாலத்திலே ஒத்த வயதுள்ள இரண்டு அறிவாளிகளாக நம்மை நாம் முன்வைக்க தவறிவிட்டோம். அது ஒட்டுமொத்த தேசிய நீரோட்டத்துடைய வளர்ச்சியை தடுத்திருக்குங்கிறதா உண்மை. The whole America is producing just 75,000 engineers in a year. ஒட்டுமொத்த அமெரிக்கா 32.5 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சக்தி அதிகார சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உருவாக்குகிற பொறியியலாளர்களின் எண்ணிக்கை என்பது வெறும் 75,000. ஆனால் வெறும் தமிழகம் 6.5 கோடி பேரை வைத்துக் கொண்டு ஒரு வருடத்திற்கு 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் உருவாக்கு. ஆனா இந்த அறிவு எங்க போச்சு? எங்க போச்சு? இது அவ்வளவு பாதி பேர் திருமணத்திற்கும், பாதி பேர் செட்டில்மெண்ட்டுக்கும், பாதி பேர் குடும்பத்திற்குமாக படித்து வயிறுகளும் புத்தியாக வாழ்க்கையை பார்க்கிற மனோநிலை நமக்கு வந்திருக்கிறது. அதானே உண்மை. கல்யாண மார்க்கெட்டுக்காக கல்வி கற்க ஆரம்பித்ததுதான் இந்த கூட்டம். இப்பதான் நம்ம சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த கதையை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. 1980களில் நீங்க வாத்தியார் வேலைக்கு படிச்சுன்னா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. 3 மாசம் கட்டாயம் லீவு. இது போக காலாண்டு அரையாண்டு. அந்த காலத்துல எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் கிளாஸ்ல படிக்கிற பையனை வச்சே பாத்துக்கலாம். ஊருக்குள்ள வாத்தியார்னா நல்ல மரியாதை வேற இருக்கு, கை நிறைய கவர்மெண்ட் சம்பளம். வாத்தியாருக்கு பொண்ணு கொடு. 85கள் 87களிலாம் பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் இருந்தா பேங்க் மேனேஜரா இருந்தா உடனே பொண்ணு, அடுத்து கேஷியரா இருந்தா இமீடியட்டா பொண்ணு. 87ல கல்யாணம் பண்ணவங்களாம் கேட்டு பாருங்க. மாப்பிள்ள பார்க்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம ஆளுங்க போவாங்க. அப்பதான் அவர் கேஷியர் காசை எண்ணிட்டு பாரு. மாப்பிள்ள கையில பணமா புழங்குது, எவன் மட்டும் பணம்னே தெரியாது. பொண்ணு கொடுப்பாங்க. 90களின் துவக்கத்துல டாக்டர் மாப்பிள்ளைகளுக்கு பயங்கர மரியாதை. சீக்கு இல்லாதவன் மனுஷனாவே இருக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் சாகும் வரை அவரால் சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே பொன் கொடுக்கப்பட்டது டாக்டர் மாப்பிள்ளை. 97-98 ஐடி படிச்சிருந்தா தான் பொண்ணே. அதுவும் அமெரிக்கால இருந்தா 2 பொண்ணுமே கட்டி தருவாங்க தயார். கை நிறைய சம்பளம். கல்லூரியை விட்டு வெளியே வருகிற போது 25,000 ரூபாய் காசு பண்ணுகிற இயந்திரமாக வெளியே வருகிறான். அவனுக்கு பெண் கொடுக்கலாம் என்று பயப்படாமல் கல்வி என்பது கல்யாண மார்க்கெட்டில் எடைபோடப்பட்ட சமூகத்தினுடைய வெளிப்பாடாக இன்னமும் நாம இருக்கோம். 98ல் ஐடி படிச்சிருந்தா தான் பொண்ணு. 2008 ஒரு வருஷம் வந்துச்சு, ஐடி படிச்சவனுக்கு பொண்ணே கிடையாது, ரெசெஷன் வந்துச்சு.
So education is not the only matter to reach the destination. கல்வி என்பது மட்டுமே எல்லைகளை தீர்மானிக்க கூடிய இடத்தில் இல்லை. கல்வியின் மூலமாக எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் தேசவிருத்திக்கு பயன்பட போகிற அறிவு. இத்தனை ஆண்டுகால கல்வி, இத்தனை ஆண்டுகால உழைப்பு, இத்தனை ஆண்டுகால பாடத்திட்டம், இத்தனை ஆண்டுகாண்ட சுயசார்பு சிந்தனை, ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய வசீகர தன்மையை தாண்டிய அறிவு பகிர்தலுக்கே நம்மளை தயார்படுத்தல அப்படின்னு சொன்னா இன்னமும் சினிமா பார்த்து சீரழிகிற சாதாரண கூட்டம் தான். இவ்வளவு பெரிய அறிவையும் ஆற்றலையும் வைத்துக் கொண்டு உலகத்தினுடைய அதிகார சக்தியாக உட்கார்ந்திருக்க வேண்டிய நாம் அமெரிக்காவின் கேள்விக்கு பயப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். உலக நாடுகள்ல சின்னது பெருதுன்னு போற வரவெல்லாம் கிரிக்கெட்ல போட்டு அடிக்கிற மாதிரி அத்தனை நிலையை அடிக்கலாம். பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு கவலை இல்லை. என் கனவுக்கும் ஜன்னலுக்கும் ஆபத்து வராத வரை எதை பற்றியும் நான் கவலைப்பட போவதில்லை என்று இளைஞர் கூட்டம் தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கும் என்றால் ஒரு நாள் உங்கள் நெஞ்சில் கத்தி குத்தும். ஐயோ என்று நீங்கள் கத்துகிற போது அடுத்தவன் எக்கனாமிக்ஸ் பேசிக்கிட்டு இருப்பான். உலக நாடுகள் எப்படி வேண்டுமானால் இருந்து விட்டு போகட்டும், உறவுகளையும் குடும்ப நிறுவனங்களையும் தன்மானத்தையும் கௌரவத்தையும் வாழ்க்கையாக கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் படிக்கிறவர்கள் தேசத்துக்காகத்தான் படிக்கணும். நீங்கள் படிப்பது உங்கள் வயிற்றை கழுவ அல்ல, இந்த தேசத்தினுடைய இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற மாபெரும் ஆயுதம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லெட் அஸ் பி வெரி சின்சியர் அபவுட் எஜுகேஷன். உலக நாடுகள் உங்களை பார்த்து பயப்படுவது உங்கள் கல்வி அறிவுக்காக, உலக நாடுகள் உங்கள் பார்த்து பயப்படுவது உங்களை புத்திசாலித்தனத்துக்காக, உங்க ஐடி நாலேஜுக்காக. அமெரிக்காவில் விலை பேசுகிறார்கள், ஐரோப்பாவில் விலை பேசுகிறார்கள், இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறான். ஏன் பார்க்கறான்? ஏன் நீங்க உருவாக்கலைங்க? Why it didn't happen? ஒரு பொருள் உங்களுடையதா? இந்த மைக்ல இருந்து தொடங்கி கேமரால இருந்து தொடங்கி ஏதாவது நம்மட்ட அந்த ப்ரொஜெக்ட் நம்மட்ட தயாரித்தவன் இந்தியன், மூளை இந்தியனுடையது, வியர்வை இந்தியனுடையது, ரத்தம் இந்தியனுடையது. நான் புள்ள பத்து ஊராம் பேருக்கு இனிஷியல் வச்சுட்டு வெக்கம் இல்லாம நடந்துட்டு இருக்கோம். இவ்வளவு இன்ஜினியர்ஸ் வச்சு Why it happened? ஏன் கோபமே வரல உங்களுக்கு? இவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்கமே ஏன் கோபம் வரல? இவ்வளவு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கமே ஏன் கோபம் வரல? இவ்வளவு இவ்வளவு இதுக்கு ஓட்டு போடுறதுக்கு கூட கோபம் வரலையே? ஏ வேலை அது இல்ல, எல்லாமே எல்லாமே செலிபிரேஷனா போச்சே, எல்லாமே ஃபெஸ்டிவலா போச்சு, எல்லாத்தையும் டிவியில் பார்க்கக்கூடிய கேளிக்கையாக மாறி போச்சு. எலெக்ஷன் டிவியில பாத்துக்குவோம், கிரிக்கெட் மேட்ச் டிவியில பாத்துப்போம், பூகம்பம் டிவியில பாத்துப்போம், பார்லிமெண்ட்ல அட்டாக் நடந்தாலும் என்டர்டைன்மெண்ட், தோனி டிவியில வந்தாலும் என்டர்டைன்மெண்ட், எவ்ரி திங் இஸ் என்டர்டைன்மெண்ட். ஜப்பான் பூகம்பம் அப்படியே அள்ளிட்டு போது கார் சூப்பரா இருக்கு மாப்பிள விஷயம் ஒருத்தர் போன் பண்ணி சொல்லும். வயிறும் வாயும் எரிகிறது. எந்த அளவுக்கு மனித தன்மை அற்று போன முட்டாள்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நாம். ஒரு சமூகத்துடைய சரியான வளர்ச்சி என்பது தொழில்நுட்பத்தை ஒரு கையிலும் சமூக மதிப்பீடுகளை மறுகையிலும் சேர்ந்தே தாங்கி பிடிக்கிற அறிவு, அதுதான் கல்வியினுடைய நோக்கம் என்பது. வனஜாவிடமும் கிரிஜாவிடமும் பேசுவதற்கு பின்னால் ஆண் தன்னை அறிவாளியாக காட்டிக் கொள்ளுகிற துருத்தி கொள்ளுகிற அந்த ஈர்ப்பு மனோநிலை இருக்கிறது. ஒரு ஆணிடம் இன்னமும் ஒரு வசீகரத்தன்மையோடு தான் பெண் பழகுகிறான். ஆண் பெண் நட்புக்கிடையே வசீகரத்தனம் இல்லாமல் இருக்க முடியாது, அதை நாம் மறுக்கல. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான நட்பு நாங்கள்லாம் ஃப்ரெண்டா பழகிறோம், அப்படி பழகவே முடியாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஆண் பெண் நட்புக்கிடையில் ஒரு வசீகரம் இருக்கும், இருந்தே ஆக வேண்டும், அதுதான் அறிவியல். ஒரு பெண்ணோடு பெண் பழகுவதை போல, ஒரு ஆணோடு ஆண் பழகுவதை போல, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பழகியே விட முடியாது. நட்பு ரீதியாக அது நடக்கவும் நடக்காது. அந்த வசீகரம் தான் அந்த உறவில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் அழகையும் சொல்லுகிறது. அதனாலதான் ஆம்பளை பசங்க உங்க பர்த்டே பார்ட்டிக்கு என்னென்னமோ பரிசு வாங்கி கொடுப்பாங்க. உங்களோடு பழகுகிற நல்ல பெண் தோழி புத்தகத்தை பரிசாக தருகிறாள். ஒரு ஆணை வளர்ப்பதற்கான அறிவு அவளிடம் இருக்கிறது, அதுதான் யதார்த்தம். உங்கள் வீட்டு அலமாரியை நீங்கள் சோதித்து பார்க்கிற போது உங்களால் நல்லா உணர முடியும். உங்களுக்கு கவிதை புத்தகம் வாங்கி தந்தது, எக்கனாமிக்ஸ் புத்தகம் வாங்கி தந்தது, பொறியியல் புத்தகம் வாங்கி தந்தது, பாலகுமாரன் வாங்கி தந்தது, ஜெயமோகன் வாங்கி தந்தது உங்கள் பெண் தோழி தான். காரணம், ஆணை தொடர்ந்து அறிவு சக்தியாக பெண் பார்க்கிறாள். பெண்ணை இன்னமும் நாம் அறிவு சக்தியாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னமும் அது தேசிய நீரோட்டத்திற்கு தேவைப்படுகிறது. ஆண் பெண் நட்புறவை இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவரைக்கும் நாங்க பார்க்கவே இல்லைன்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம், இனிமே பார்ப்போம். ஆணும் பெண்ணும் மாபெரும் சக்தி. உலகத்துல வேற எந்த நாட்டில இவ்வளவு பொம்பளை பிள்ளைய படிக்கல. ஒரு காலத்திலே கதவுக்கு பின்னால் இருந்த உங்களை இவ்வளவு தூரம் முன்னால கொண்டு வந்ததுக்கு பெண்கள் மட்டும் காரணம் அல்ல, ஆண்களும் காரணம். அதை நம்ம நம்பணும், அதை ஒத்துக்கணும். இன்றைக்கு மிகப்பெரிய பெண் இயக்கவாதி பாரதி தான். ஆணை வேறு ஆளாகவும் பெண்ணை வேறு ஆளாகவும் புரிந்து கொண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஒரு போட்டி மனோபாவத்தை உருவாக்குவது ஒட்டுமொத்த அரசியலின் மாபெரும் வெளிப்பாடு. ஆண் ஒரு அறிவு சக்தி, பெண் ஒரு அறிவு சக்தி. ஆணையும் பெண்ணையும் ஒப்பிடுவதே அற்பமான ஒரு ஒப்பீடு, அது மடத்தனம். ஆண் முரடன், பெண் மனுஷி. ஆண் பெரிய மிருகம், ஒரு அனிமல் அவன். மேன் இஸ் அன் அனிமல், விமன் இஸ் அ ரிஃபைன்ட் அனிமல். ஆண் ரொம்ப கரடுமுரடாக இருப்பான், கோபக்காரன். பெண் ரொம்ப பாசாங்கோடு இருப்பாள், அவளுக்கு நடிக்க தெரியும். ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் சண்டை வந்தா பாத்துருக்கீங்களா காலேஜ்ல, அஞ்சு நிமிஷத்துல ஒன்னு இவன் அவன் நடிச்சிருவான், இல்லாட்டி அவன் இவன் நடிச்சிருவான். பொம்பளை பிள்ளை ரெண்டு பேருக்கு சண்டை வந்தா ஒன்பது மணி காலையில பாத்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி போற வரைக்கும் பேசிட்டே இருங்க, கையை நீட்டாது. That is the both the character. அதனால் பெண் கோழை அல்ல, ஆண் முரடன் அல்ல. ஆண் என்பவன் வேறு ஜாதி, பெண் என்பவன் வேறு ஜாதி. இவர்கள் இருவருக்கும் இடையில் பகிர வேண்டிய அறிவு நடக்கிற போது மாபெரும் அறிவு ஜாதி உருவாகிறது. ஆண் பெண் இப்படி எல்லாம் பலங்கள் சார்ந்து பார்ப்பதும் பலகீனங்கள் சார்ந்து பயப்படுவதுமே ஆண் பெண் உறவுல இப்போதைக்கு இருக்கு. அதானே உண்மை? அந்த புள்ள பயந்த புள்ள, இது ஒரு பெண்ணுக்கான குவாலிட்டி.
அவன் முரடை, இது ஆணுக்கான குவாலிட்டி. இன்னமும் மிருகமாகவே மனித வதைகளை எப்படி பார்ப்பீர்கள்? அவளின் அறிவை ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலைக்கு ஆயன் தயாராக வேண்டும். இல்லை என்றால் சமூக நீரோட்டத்தில் பெண்களோடு நம்மால குப்பை கொட்ட முடியாது. நம்ம அம்மா இருந்த மாதிரிலாம் உங்க பொண்டாட்டி இருக்காது பாஸ், கஷ்டம். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். உலக சமூக நீரோட்டத்தினுடைய பார்வைகளுக்குள் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு அறிவு ரீதியாக பயணிக்கிற ஒரு நாள் உலக நாடுகளுக்கு சாவுமணி அடிக்கிற நாள், அமெரிக்கா அஞ்ச போகிற நாள் அதுதான். உங்களை எல்லாரும் இரு துருவங்களாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய அரசியல் இருந்து வெளியே வாங்க. ஆணை ஒரு முரடனின் சக்தியாகவும் ஆண்மையினுடைய வெளிப்பாடாகவும், பெண்ணை வெறும் அழகியல் வடிவமாகவும் முன்வைக்கிறது உலக நாடுகள். அதானே அழகு என்பதற்கு ஒரு இலக்கணத்தை எந்த கவிஞனாலும் இதுவரை கொடுக்க முடியவில்லை. ஐம்பெரும் காப்பியங்கள் இதுதான் அழகு என்று தனியாக வர்ணித்து விடவில்லை. அந்தந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்தினுடைய அழகை வர்ணித்தது, மாதவியை வர்ணித்தது, கண்ணகியை வர்ணித்தது, பாஞ்சாலியை வர்ணித்தது, சீதையை வர்ணித்தது, இப்படியாய் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட அழகியலோடு வர்ணித்தது. ஆனால் உலக நாடுகள் உங்கள் முன்னால் ஒரு படத்தை முன்வைக்கிறது அழகியலுக்காக. ஐஸ்வர்யா ராய் போல் இருந்தால் தான் நீ அழகது, ஒரு வியாபார தந்திரம். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை. நாங்களாம் இன்ஜினியர்ஸ், எங்களுக்கு கரெக்டாக வேலை முடிஞ்சவொடனே கேம்பஸ், நாங்களாம் நல்ல காலேஜில் வேற படிக்கிறோம், உடனடியாக முடித்தவுடன் எங்களுக்கு 22,000 ரூபாய் சம்பளத்தில் இந்தியாவுடைய மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், அதற்கு பிறகு அழகாக ஒரு பெண் கிடைக்கும், அதற்கு பிறகு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா ஒரு நாள் ஒன்றும் கிடைக்காது இந்தியனுக்கு. உங்களுக்கு எதிராக நடத்தப்படும் மறைமுக போருக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உலக நாடுகள் இந்தியாவை சந்தையாக பார்த்து கொண்டு வந்து கொட்டுகிற ஒரு டம்பிங் யார்டா மாத்தி வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய அறிவை வைத்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய இளைஞர் சக்தியை வைத்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய பவரை வச்சுட்டு, இவ்வளவு பெரிய போர்ஸை வச்சுட்டு நாம என்ன பண்ணிருக்கோம்? இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம்? பெருசா ஏதாவது செஞ்சிருக்கமா? கிழக்காசிய நாடுகளில் கூட உங்களுக்கு அதிகாரம் இல்லை. சீனாவுக்கு பயப்படுகிற அளவு கூட உங்களுக்கு பயப்படவில்லை. பாகிஸ்தான் உங்களிடம் பயப்படவில்லை. யாருக்கும் உங்கள் மீது பயம் இல்லை. அமெரிக்காவுக்கு உங்கள் மீது அச்சம் இல்லை. அச்சப்படணும். உலகில் ஊரில் யார் பெரியவனோ அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட மரியாதை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஆசியாவில் அந்த மரியாதையை கூட பெற முடியாத அளவுக்கு நம்முடைய அரசியல் பலகீனமாக இருக்கிறோம். அரசியல் பலகீனமாக இருப்பதற்கு காரணம் நாம பலகீனமா இருக்கிறோம். வெயில போய் நின்னா வேர்த்திரும். ஓட்டல்லாம் நாங்க போட மாட்டோம். ஓட்டு போடுவதற்கு கூட சுணங்கக்கூடிய அளவுக்கு சுருங்கி போயிருக்கிறது இளைஞர் கூட்டம் என்பது ஒரு தேசத்தினுடைய எதிர்காலத்தை இருட்டாக காட்டுவதனுடைய வெளிப்பாடு. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அறிவு ஜீவிகளாக இரண்டு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பயணப்பட வேண்டிய பாதை மிக தொலைவில் இருப்பதாகவே இப்போதைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது.